தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 21/3/2023 இன்று கோயத்தில் வந்த முக்கிய செய்திகளை பார்க்கலாம். நண்பர்களே, இன்று சென்னையில் உள்ள ஓட்டேரி என்ற பகுதியில் பெண்களுக்கான மனநல காப்பகம் ஒன்று இருக்கிறது. அதற்கு இன்று என்பிஎஸ் தமிழ் சேனல் சார்பாக 60 நபர்களுக்கு வந்து அன்னதானம் இன்று வழங்கினோம். இதற்கு என்பிஎஸ் தமிழ் சேனல் டீமும் புரசை உதவும் கைகள் அறக்கட்டளை டீமும் எங்களுக்கு உதவி பண்ணாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு இன்று சிறப்பாக அன்னதானம் வழங்கினோம். இதுக்கு மற்ற காவல்துறை அதிகாரிகளும் வருகை தந்து சிறப்பு அளித்தனர். என்பிஎஸ் தமிழ் சேனல் நேர்மையின் பயன் ஷோபா அவருடைய சப்போர்ட்டால் இன்னைக்கு ஓட்டேரி பகுதியில் உள்ள பெண்கள் மனநல காப்பகத்தில் இருக்க 60 பேருக்கு பிரியாணியோடு கூட வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி மற்றும் ஸ்வீட் முட்டையோடு கூட இன்னைக்கு 60 பேருக்கு உணவு வழங்கப்பட்டது. இப்பொழுது இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். குவைத்தில் கடந்த பல மாதங்களாக இதுவரையில் இல்லாத அளவுக்கு சட்ட விரோதமான செயல்கள் மற்றும் விசா சட்டத்தை மீறுதல் உள்ளிட்ட விதிமீறல்கள் செய்கின்ற வெளிநாட்டினருக்கு எதிராக கடுமையான சோதனைகள் நடத்தப்பட்டு பல்வேறுபட்ட விதிமீறல்கள் காரணமாக பலரை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தினமும் அதிகாரிகள் தொடர்ந்து அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றி வருகின்றனர். இதில் பெரும்பாலான நபர்கள் மீண்டும் நாட்டிற்குள் நுழைய முடியாதபடி தடை விதிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நேற்றைய சோதனையில் போதைப்பொருள் கைவசம் வைத்திருந்த இருவரை முகபலா பகுதியில் இருந்தும் பிச்சை எடுத்த குற்றத்திற்காக 3 பேரையும், கைத்தான் பகுதியில் இருந்து குடியிருப்பு மற்றும் விசா சட்டத்தை மீறிய ஒரு பெண் உள்ளிட்ட 6 பேரையும், சமூக ஊடகங்களில் ஒழுங்குகேடான வீடியோ வெளியிட்ட ஒரு பெண்ணையும், சால்மியா பகுதியில் இருந்து விபச்சார வழக்கில் 2 பெண் மற்றும் ஒரு ஆண் உட்பட 3 பேர் கைதாகினர். கைதான் மற்றும் ஜிலிப் ஆல்ஷோய்க் பகுதியில் இருந்து மற்றொரு சோதனையில் 20 பேரும், சால்மியா பகுதியிலிருந்து விசா சட்டத்தை மீறிய வழக்கில் மற்றொரு பெண்மணியும் மற்றும் போதைப் பொருட்களுடன் 2 பேரும் மொத்தம் 36 பேர் வரையில் கைது செய்யப்பட்டனர். குவைத்தில் வளைகுடா நாடுகளில் ஏதாவது ஒரு இடத்தில் பிறை தென்பட்டால் நாளை 22/3/2023 புதன்கிழமை ரமலான் முதல் நாளாக இருக்கும். இல்லையெனில் வியாழக்கிழமை 23/3/2023 முதல் ரம்ஜான் தொடங்கும் என குவைத் நீதி அமைச்சகம் சற்று முன் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. குவைத் அமீர் அவர்கள் நாட்டில் வசிக்கின்ற அனைத்து மக்களுக்கும் ரமலான் வாழ்த்துக்களை இன்று வெளியிட்டுள்ளார். ரமலான் மாதம் நெருங்கியுள்ள நிலையில் குவைத் அமீர் மன்னர் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு தன்னுடைய ரமலான் வாழ்த்துக்களை அதிகாரப்பூர்வமாக இன்று வெளியிட்டுள்ளார். மேலும் அமீர் ஷேக் நவாப் ஹால் அகமத் ஹால் ஜபர் ஹால் சபா அவர்கள் அனைவரும் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றும் வாழ்த்தியுள்ளார். மற்ற முக்கிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இதுபோல் குவைத்தில் நடக்கும் அனைத்து செய்திகளும் உடன் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் சகோதர சகோதரிகளே. முக்கிய தகவல் மற்றும் செய்திகளுக்காக உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும்